நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமச்சந்திரன், பட்டு விவசாயி. இது உங்கள் கிராமத்து பட்டு யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நெட்டிக்காக வலை வைக்க போகிறோம், அது எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சேம்பிள் ஃபுல்லாக நிறையவே வந்துட்டு, அதனால் இன்றைக்கி நம்ம நெட்டிக்காக வலையை வைக்க போகிறோம். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறணும். அதாவது வந்து எப்படி பார்த்திங்கன்னா, மேடு பள்ளம் அப்படின்னு இந்த சில குச்சிகள் வந்து மோர்லாம் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்காமல் ஒன்று போல் ஒரே மட்டமாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் அப்படி கிளியர் பண்ணியாச்சு. ஒன்று போல் பாருங்கள், இது ஒன்று போல் இருக்கா பெட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒன்று போல் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று போல் பெட்டை வச்சு ஒன்று போல் வச்சுக்கிறணும். ஒன்று போல் கிளியராக இருக்கும் பாருங்கள், பெட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒன்று போல் பெட்டிருக்கும். இதே மாதிரி நம்ம பெட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஒன்று போல் ஒன்று போல் இருக்கும் பாருங்கள், பெட்டுங்கேருந்து அங்கேருந்து ஒன்று போல் இருக்கும். இப்படி கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியே பாருங்கள், இது மேட் இருக்கா, இது மேலே தூக்கிட்டு இருக்கா, இதை வந்து உதறி எடுத்துக்கணும். நம்ம மெதுவாக உதறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துடும் இப்படி பார்த்தீங்களா, அந்த இடம் கிளியர் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி ஒன்று போல் உதறி தூர எடுத்துக்கணும். இந்த மாதிரியே குச்சிகளை இருந்தாலும் ஒன்று போல் உதறி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒன்று போல் வந்துடும். இந்த மாதிரியே ஒன்று போல் வந்துடுமா? ஏன் ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வலை வைக்கும் பூச்சிகள் வந்து ஒன்று போல் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வலையில் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அது வந்து ஒன்று போல் பெட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வரும் இலையெல்லாம் தின்னுட்டு ஒன்று ரெண்டு மட்டும் கிடக்கு, அது கிடக்கிற பூச்சிகள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். சேம்பிள்லாம் நிறையவே வந்துட்டு அதனால் நம்ம வலை வைக்க போகிறோம். ப்ளூ கலர் வலையக்களை விரிக்க போகிறோம். அது அப்படி தான் வந்து நம்ம வந்து வைக்கணும். அதாவது வந்து வலை வந்து நல்லா விரிச்சிக்கிறணும் முதல்ல. அதாவது இந்த புழுக்களுக்கு மேலே புழு கலர் வலை நம்ம வச்சுருந்தா வலையை வச்சுக்கலாம், இல்லைன்னா கம்பு வச்சு கூட நம்ம வந்து வைக்கலாம். நைஸ் கம்பு இல்லைன்னா குச்சி, காஞ்ச குச்சி கடை நீளமாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வலையை வைக்கலாம். வலையை வந்து எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி கட்டுறதுக்காக வைக்கிறோம். அதாவது யூரின் கூடு வந்து வராமல் இருக்கும். நம்ம இப்படி இந்த வலையை புழு கலர் வலையக்களை விரிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நெற்றிக்காய் வலையை வைக்கும் போது தூக்கி கட்டிடுவோம். புழுக்கள்லாம் ஏறினதுக்கப்புறம் தூக்கி கட்டிடுவோம். தூக்கி கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காத்தோட்டம் நல்லாயிருக்கும். யூரின் கூடுகள் வந்து நிறைய ஆகாது, அழுக்கு கூடுகளும் நிறைய வராது. அதனால் நம்ம வந்து வலையை வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பாருங்களேன், புழுக்கள் வலையை விரிச்சிருக்கோம் பாருங்கள், எப்படி விரிச்சிருக்கோன்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஃபுல்லாக விரிச்சிருக்கோம் புழுக்கலர் வலையை. இது அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி தூக்கி கட்டுறதுக்கு கயர் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி புழுக்கள் வலையை அங்கே வரைக்கும் விரிச்சிட்டோம். இதே மாதிரியே புழுக்கள் வலையை விரிச்சிக்கிறணும், எல்லா ரேக்லேயும் விரிச்சிக்கிறணும். இந்த மாதிரியே பாருங்க, வலை வந்து பாருங்கள் இப்படி தான் வைக்கணும். நெட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா, வலை அந்த ரேக்கு வந்து மொத்தம் அகலம் வந்து 6 அடி, வலையை நம்ம 3 அடி 3 அடி சென்டராக இருக்கிற மாதிரியே வலையை வச்சுக்கணும். வெட்டும்போது இந்த வேஸ்ட் ஆகும். வலைகளை வலைகளை வச்சாச்சு. ஃபுல்லாக பூச்சி ஏறி இருக்கு. நம்ம வலை வைக்கிறது அன்னைக்கே பூச்சிகள் வந்து ஒரு கால்வாசியாவது ஏறணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் பொருட்கள் நிறைய ஏறிக்கு உள்ளே ஏறி இருக்கும். இது நமக்கு தெரியாது. நம்ம பாருங்கள் உள்ளேனா அப்படி வலை வச்சா என்றைக்கு புழுக்கள் வந்து ஏறணும். அப்படி பாதி புழுக்கள் வந்து வலையில் வந்து ஏறும். என்ன பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் ஏறிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக ஒன்று போல் இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் தான் புழுக்களும் ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா புழுக்களுமே வலையில் டக்குன்னு ஏறிடும். பாருங்கள் வலையை எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அப்படி தான் வலையாக வைக்கணும். இதில் இந்த மாதிரி கேப் விடணும்,
அதற்கு பார்த்திங்கன்னா இந்த வலைக்கும் ஒரு இன்ச் கேப் இருக்கும். இந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வலையை கூடு அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வலையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்களா, ஒரு இன்ச் இல்லைன்னா ரெண்டு இன்ச் எல்லாம் ஒரு இன்ச் கேப் வச்சு நம்ம வந்து இந்த வலையை வைக்கணும். இதில் எல்லா வலையிலையுமே இந்த கேப் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நெற்றிக்கா வலை வந்து இப்படி தான் வைக்கணும் பாருங்கள். இந்த நீளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேக்குடைய நீளம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் 6 அடி. இப்போ நம்ம ரெண்டு வலை பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரு வந்து இதில் வந்துருக்கு வலை, இதுலேருந்து இது வரைக்கும் 3 அடி, அப்புறம் இந்த வலை பார்த்திங்கன்னா இதுலேருந்து அது வரைக்கும் 3 அடி. இந்த 3 அடி இது வந்து கவர் பண்ணுது. இந்த முகோடு இருக்குது பாருங்களேன், இந்த முகோடு வந்து இவ்வளவு தான் இருக்கணும். இதை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், அதிகமாக ஏறக்கூடாது. இந்த முகோடு வந்து இப்படி வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடப்படாது. அப்படி ஆகுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடு வந்து நூல் சுற்றும் பாருங்கள், காட்டுதான் பாருங்கள் என்ன அது சுற்றுது பாருங்கள் நூல். அவ்வளோ சுற்று பார்த்தீங்களா, இந்த கூடு வந்து இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா முழு வடிவம் பெறலை. அந்த கூடு வந்து உள்ளே நிற்பாட்டு, அந்த கூட்டை உள்ளே நிற்பாட்டுறதுக்காக இது வந்து ஆசை போடுது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆசைனா ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்காக கிளா ஃபவுண்டேஷன் போடுதோம்னா, அதுக்கு மேலே தான் நம்ம ஃபவுண்டேஷன் மேலே தான் வீடை கட்டுறோம். அதை மாதிரியே இது அந்த கூடை வந்து நிற்பாட்டுறதுக்காக ஃபவுண்டேஷன் போடுது. அப்படி போடும் போது என்ன ஆகும்னா, நம்ம இப்படி வந்து விரித்து இந்த இருக்கு பாருங்களேன், இதை இப்படி விரித்து வச்சோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபவுண்டேஷன் போடுறது பாருங்கள், இதை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணும். அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக அந்த நூலை வந்து அதிகமாக கெட்டும். அப்படி கெட்டும் போது நம்மளுக்கு ஒரு கட்டிய உருண்டையாக கிடைக்கி பார்த்தீங்களா கூடு, அந்த கூட்டின் தரம் வந்து குறையும். இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக நூல் வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக நூலை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஒரு உருண்டையாக ஒரு கூடு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கூட்டில் வந்து நூல் கம்மியாயிரும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த கூட்டின் தரம் குறைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா இந்த வலை இருக்குல்ல, இதனுடைய வி ஷேப் வந்து ரொம்ப கூடாமல் ஒரு லிமிட்டான மீடியமான அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி சுருக்கி வைக்கணும். இப்படி சுருக்கி வச்சா தான் நம்ம கூட்டு வந்து அந்த இதுக்கு இந்த இதுக்கு வந்து அதிகமாக நூல் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து தரமான கூடை கட்டி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வலையை வந்து இப்படி வைக்கிறோம், நம்ம கட்டியும் வைக்கிறோம். இப்படி தான் வைக்கணும் பாருங்கள் நூல். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப விரித்து வச்சுருவாங்க. இந்த 6 அடிக்குமே என்ன செய்வாங்கன்னா, புதுசாக வர்ற விவசாயிகள் என்ன செய்வாங்க, வைக்க தெரியாமல் நினச்சிடுவாங்க அப்படின்னா, இந்த 6 அடிக்குமே ஒரே வலையை விரித்து வச்சுருவாங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா, நூலை ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கி கண்டபாடிய கூடு வந்து ஒரு தரம் இல்லாமல் ஒரு சைஸும் இல்லாமல் வேஸ்ட்டாக நூலை சுற்றிடும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், புது விவசாயிகளை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பதிவு பண்ணுது. பழைய விவசாயிகளுக்கு வந்து தெரியும், புது விவசாயிகளுக்கு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து இதை இந்த பதிவை, அதாவது வலை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் பதிவை போட்டிருக்கிறேன். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நம்ம செட்டில் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் வலை வச்சாச்சு மேலே வரைக்கும் சைடு, அதாவது ஒரு சைடுக்கு வந்து 5 ஸ்டெப்லேயுமே 5 ஸ்டெப்பு வலை வச்சாச்சு. வலை வச்சா அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா கூடு ஓரளவு புழுக்கள் வந்து ஏறி இருக்கு, நிறைய ஏறலை, ஒரு 10% வரைக்கும் புழுக்கள் வந்து வலையில் ஏறி இருக்குது, உள்ளே நிறைய சென்டரில் ஏறி இருக்குது, நம்மளுக்கு வந்து தெரியலை நல்ல. அதாவது வந்து நம்ம வலை வச்ச அன்னைக்கே நம்மளுக்கு ஒரு 10% 20% புழுக்கள் ஏறணும். அப்போ தான் நம்ம மறுநாள் ஃபுல்லாகவே ஏறும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்குள்ளே புழுக்கள் எல்லாம் ஏறி முடிக்கும் பாருங்கள். அதனால் ஒரு 10% வரைக்கும் நம்மளுக்கு வந்து புழுக்கள் வந்து ஏறி இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பாதி புழு ஏறிடும், நாளாக கழிச்சு கொஞ்சம் ஏறும். மொத்தத்தில் 2 நாளில் ஏறி முடிக்கணும். உங்களுக்கு கூட ஒரு நாள் வச்சுக்கிறலாம், ஒரு 3 நாளுக்குள்ளே புழுக்களெல்லாம் ஏறி முடிச்சிடும். இந்த வலையை வந்து நம்ம வந்து இப்படி தான் வைக்கணும் பாருங்களேன், எப்படி வச்சுருக்கோம்னு வலையை இந்த ஷேப்பில் வச்சுருக்கு. இந்த இதை வந்து அகலமாக இந்த இது வந்து அது அகலமாக இருக்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் கரெக்டான இருக்கணும். வெளியில் இருக்கும் இது லைட்டாக விரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக எல்லா வலையும் வச்சாச்சு. வலையை இப்படி தான் வைக்கணும் நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய கிராமத்து போட்டி யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் பட்டு வளர்ப்பை பற்றி களத்தில் உள்ளதை உள்ளபடியாக பதிவு செஞ்சிட்ருக்குறோம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.